நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாங்களே, வெண்மிட்டே நம்ம ஹீரோ வந்து சேக்ரட் ஃபேமிலி சேர்ந்தவங்க என்ன கொல்றாங்க இப்படி சொல்ல, அவன் பாதுகாப்புக்காக நம்ம ஜியோனிக்கும் ஈஸி வந்திருப்பாங்கல்ல. அட்டாக் பண்ண அந்த பெகமுத் அப்படியே அவளை தூக்க ஆரம்பிக்க, அந்த பொண்ணு இப்போ சண்டை போற நிலைமையிலே இல்ல, அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல்லு தெரியுது, அந்த ஸ்மெல்ல அப்படியே ஒரு மயக்கத்துல இருக்கா அவ. மேபி அந்த மான்ஸ்டர் யாராவது ஒரு மிருகத்தை பிடிக்குதுன்னா அது திருப்பி சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு மாதிரி ஸ்மெல்ல கொடுத்து அது ஒரு மயக்கத்துல கொண்டு போகும் போல இருக்கு. இது மூலமா தான் அந்த மான்ஸ்டர் ஈஸியா அந்த மத்த மான்ஸ்டர் எல்லாம் ஈஸியா சாப்பிட்டது போல இருக்கு. இங்க இந்த பொண்ணு அவளோட சுயநலம்ல இருந்தாலும் அப்படியே ஒரு மயக்க பொசிஷன்ல இருக்க பறந்து வந்த நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உடனே அந்த நாக கட் பண்றான். கட் பண்ண அடுத்த செகண்டே அவ கீழே விழ பயங்கரமான ஸ்பீட்ல வந்து அவளை கேட்ச் பண்ணிட்டான். கேட்ச் பண்ணி கீழே லேண்ட் ஆனவனுக்கா இந்த பொண்ணை இந்த நிலைமையில பாக்குறது அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு கோபமும் கூட. அதுக்குள்ள அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண வர இங்க இருந்து போறதுக்கு ஒரு வழி தெரியாதவன் அப்படியே ரக்கிய வரிச்சுக்கிட்டு அப்படியே மறைச்சுக்கிறான். ஏன்னா அவனுக்கு இங்கிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு தெரியல. சோ அட்லீஸ்ட் அவளுக்கு அடிபடாதுன்னு சொல்லிட்டு அவன் மறைக்க அந்த டைம் நம்ம ஹீரோ இன் யங் அட்டாக்கை யூஸ் பண்ண அது பயங்கர ஸ்பீட்ல வந்து இந்த நாக்கில் பட்ட அடுத்த செகண்டே ஒரு பயங்கர பெரிய பிளாஸ்ட் உருவாக்குது. அந்த பிளாஸ்ட்ல அந்த நாக் கட் ஆக உடனே நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோவா முதல்ல இந்த பொண்ணை இங்கிருந்து சேஃப்டி கூட்டிட்டு போ நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல அவனும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். நம்ம டியூசியும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படியே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நாக்கெல்லாம் கட்டாய் கட்டாய் கீழே விழுந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவா அவனோட இன்யான் பஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்கிற பவர்ஃபுல்லான டெக்னிக் ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு இன்யான்னு இன்னொன்னு கிராவிட்டி. கிராவிட்டி இங்க ஒர்க் ஆகாது, இன்யான் தான் யூஸ் பண்ணும். நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பிசிக்கல் அட்டாக் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கும், ஆனா அந்த நாக்கு கீழே வந்தா தானே அந்த நாக்கு தான் மேலேயே இருக்கே. சோ நம்ம ஹீரோ வெறும் இந்தியன் பேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோவால அந்த டைம்ல ரெண்டு யூஸ் பண்றதே கஷ்டம். ஆனா நம்ம ஹீரோ இப்ப தொடர்ந்து இந்தியன் பேஸ்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கூட நிக்கிறது நம்ம ஜியோனிங் தான். ஜியோனிங் அவளோட டிமன் ஸ்பிரிட் கூட மெர்ஜ் ஆயிட்டா, அதோட ஆட்ரிபியூட் உங்களுக்கு தெரியும்ல தண்டர். சோ அசால்ட்டா தண்டர் யூஸ் பண்ணி அவளும் நாக்க அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி தள்ள இதுவும் பத்தாதுன்னு ஸ்ட்ரைட்டா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றா. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண உடனே அந்த மான்ஸ்டர் வீக் ஆகுது, ஆனா கோபமும் அதிகமாகுது. இருக்காதா பின்ன நம்ம ஹீரோட அட்டாக் என்னதான் பயங்கர பெரிய பிளாஸ்டா இருந்தாலும் அது ஒரு ஃபயர் அட்டாக் மாதிரி தான், ஆனா இவளோடது ஒரு தண்டர் லைட்டினிங் கூட கலந்தது. சோ டோட்டல் பாடியே டேமேஜ் ஆகிறதால கடுப்புல ஃபர்ஸ்ட் இவளதான் அட்டாக் பண்ணணும் முடிவு எடுத்து எல்லா பக்கமும் அட்டாக் பண்ண இவளால தொடர்ந்து அட்டாக் பண்ணாலும் தடுக்க முடியல. உடனே அவளையே சுத்தி வளைச்சு அப்படியே தூக்க ஆரம்பிக்க அவளுக்கா அவளோட எனர்ஜி போக ஆரம்பிக்குது. எப்படியோ அந்த நாக்கெல்லாம் கட் பண்ணிட்டு தப்பிக்கிறா, ஆனா அப்பயும் இவ மேல இருக்கிற கோபத்துல அந்த மான்ஸ்டர் இவ்வளவுதான் அட்டாக் பண்ணுது. திருப்பி அவன் சுத்தி வளைக்க நம்ம ஹீரோவா அவனோட இந்தியன் பிளாஸ்ட் யூஸ் பண்ணி தொடர்ந்து மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ வகையா மாட்டிக்கிட்டா பத்தாவதுக்கு மத்த நாக்கு எல்லாமே அவன் அந்த பொண்ணு பக்கத்துல வரவிடாம தடுக்க இத பாத்துக்கிட்டு இருந்த அவ இதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்த முடியாது இப்படி என்ன உருவாக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவ தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்த ரீசனால அவளோட எனர்ஜி பயங்கரமா கம்மி ஆயிடுச்சு. இப்போ இந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா அவளோட எனர்ஜியவே உரிகிற மாதிரி இருக்கு. சோ நம்ம அவளைதான் யாரால காப்பாத்த முடியாது. இந்த நிலைமையில அவ போயிட்டா நம்ம ஹீரோவா விடுற மாதிரியே இல்ல தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ இப்போ பண்ற அட்டாக் அவளை பிடிச்சி தூக்கிட்டு போற அந்த நாக்கு மேல பண்ணவே மாட்டேங்குது. அது அழகா மூவ் பண்ணி மூவ் பண்ணி அப்படியே அவளை கொண்டு போய்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு அவளுக்கு ஞாபகம் வர்றது நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அவள் ஹெல்ப் பண்ணால அந்த விஷயம்தான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாங்களே, வெண்மிட்டே நம்ம ஹீரோ வந்து சேக்ரட் ஃபேமிலி சேர்ந்தவங்க என்ன கொல்றாங்க இப்படி சொல்ல, அவன் பாதுகாப்புக்காக நம்ம ஜியோனிக்கும் ஈஸி வந்திருப்பாங்கல்ல அந்த சீனு. இது மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கூட ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாக்குறா. இந்த லைஃப்ல இதுவே சந்தோஷம் தான் எனக்கு இப்படி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா தொடர்ந்து பக்கத்துல போயிட்டு இருக்கான்.
இப்பதான் அந்த மாஸ்டரை நம்ம சரியாவே பார்க்க முடியுது. அது பாக்குறதுக்கு ஒரு தவளை மாதிரி இருக்கு, ஆனா நாக்குதான் நிறைய இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவா வேண்டாம், இங்க பக்கத்துல வரே வராதிங்க, நான் அவளை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு வரேன், எம்எல் நம்பிக்கை இருக்குல்ல இப்படி சொல்ல டியூசி நிக்கிறா. டியூசி பாத்தீங்கன்னா எல்லாருமே பின்னாடி போங்க, நம்ம ஹீரோ கண்டிப்பா காப்பாத்துவான், பத்தாவதுக்கு நம்ம போயிட்டு அவனுக்கு பிரச்சனை உருவாக கூடாதுன்னு சொல்ல அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டரா அப்படியே அவளை மிளுகிறதுக்காக பக்கத்திலே கொண்டு போயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால பறக்க முடியாது, அந்த மான்ஸ்டர் பயங்கர ஹைட்ல இருக்கு. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச டெக்னிக் இன்யன் தான். சோ இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ ஒரே டைம் ரெண்டு இன் யாங் அட்டாக்கை யூஸ் பண்றான், அதுவும் ஆங்கிள்ல. அந்த ஃபாகோட ரெண்டு பக்கம் வாயிலையும் போய் வெடிக்க டோட்டல் நாக் எல்லாமே கட் ஆயிடுது. அது அப்படியே துடிக்க கீழே விழுந்த ஜியோனிங்க தூக்கிட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவா என்னதான் டாஜ் பண்ணிக்கிட்டு ஓடினாலும் அவனுக்கு இப்ப எனர்ஜி ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா ஒன்னு ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேல அவன் இனியன் டேஸ்ட் யூஸ் பண்ணிட்டான். அதால அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மொத்தமாவே போயிடுச்சு. நம்ம இப்ப அதை அட்டாக் பண்ணோம்னா நம்மளால இங்க தப்பிக்கவே முடியாது. இப்படி நினைச்சுக்கிட்டு அவன் ஓடுறான். ஏன் அவன் இந்த பீஸ்ட்ல இருந்து அடுத்த பீஸ்டான ஷேடோ பீஸ்டுக்கு மாத்தினா ஃபாஸ்டா போலாமே நினைச்சுனா அதுதான் முடியாது. நம்ம ஹீரோக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொரு டீமன் ஸ்பிரிட் கூட மர்ஜ் ஆகிற அளவுக்குலாம் எனர்ஜியே இல்லை. சோ தப்பிச்சாகணும்னு அவனும் தப்பிக்க பார்க்க, ஆனா அவனால எப்படி தப்பிக்கிறதுனே புரியல. அந்த டைம் நம்ம ஹீரோவோட இதயத்துல இருந்து ஒரு ஒளி வருது. அப்போ சடனா நம்ம ஹீரோ அவனோட சீ வேர்ல்டுக்குள்ள போறான். அங்கதான் அந்த டெம்பரல் டீமன் ஸ்பிரிட் புக் இருக்குல்ல, அதோட பேஜஸ் வச்சிருந்தால அது அங்கதான் இருக்கும். அது இப்போ நம்ம ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது, நம்ம ஹீரோக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ உயிர் போற நிலைமையில இருக்கான். ஏன்னா அவங்கிட்ட எனர்ஜி இல்ல, தப்பிக்க முடியாது, கூட ஒரு பொண்ணு இருக்கா, அவளை காப்பாத்தியே ஆகணும் இப்படின்ற முடிவு இருக்கிறதால அந்த பேஜ் இந்த டைம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வர அந்த பேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம ஹீரோவா சடனா அவன் விரல நீட்ட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவோட கையில இருந்து அப்படியே எனர்ஜி வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த எனர்ஜி ஸ்ட்ரைட்டா போயிட்டு கையில பட அடுத்த செகண்டே ஒரு சர்க்கிள் உருவாக ஆரம்பிக்குது. அந்த சர்க்கிள் அப்படியே சிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆக அது ஒரு அரே. நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்க அந்த அரேக்கு சென்டரா ஃபார்ம் ஆனது இந்த டெம்பரல் டிமன் ஸ்பிரிட் புக்கு தான். இந்த புக்கோட பேஜ் சென்டரா இருக்க அதை கோரா எடுத்துக்கிட்டு அந்த டோட்டல் அரேவும் எனர்ஜிய அந்த பேஜ் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த பேஜ் உடனே அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மான்ஸ்டரா அப்படியே துடி துடிக்க ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர் அப்படியே சேஞ்ச் ஆகவும் ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டு அந்த மான்ஸ்டர் அப்படியே பிளாஸ்ட் ஆகணும் பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் லீக் ஆகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் பில்லரா மாறி ஸ்ட்ரைட்டா போயிட்டு வானத்துல அடிக்க அடுத்த செகண்டே மேகம் கலைஞ்சி அப்படியே ஒரு சின்னதா ஸ்ட்ரோம் உருவாகி அப்படியே மாற ஆரம்பிக்க அதோட இந்த எபிசோடு முடிய ஆரம்பிக்குது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பயும் போல காத்துருங்க. தேங்க்யூ.